நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. சமீபத்தில் தொழிலுக்கான சுபத்துவ விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மலரில் என்ன தொழில் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, ப்ரீமியம்லேயும் வந்திருக்கு, பொது வேலையிலையும் வந்திருக்கு. இதில் யூடியூப்பில் மிக அதிக கமெண்ட்டுகள் வந்திருக்கு. அந்த யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்திருக்கு. மேல் சொல்லவே முடியாது. அந்த இதில் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏனென்றால் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவடு கோட்பாட்டின்படி அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான அமைப்பு. அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தில் எண்ணங்களும் தொழில் அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏகப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்ந்து தெளிந்ததற்கு பிறகுதான் ஒரு கிரகத்துடைய அதிக சுபத்துவம், எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவ நிலையை அடைகிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதில் தான் உங்களுடைய எண்ணங்களும் போகும். உதாரணமாக என்னுடைய ஜாதகத்தில் புதன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறார். நவ கிரகங்களில் 9 கிரகங்கள்லேயும் அதிக சுபத்துவமான கிரகம் புதன். ஆக என்னுடைய அமைப்பின்படி குரு சுக்கரன் இருவரோடு, இப்போ அதிக சுபத்துவம்னா என்ன, அந்த ஆர்டிக்கிளே எழுதியிருக்கிறேன். குரு சுக்கரன் இரண்டு மாபெரும் சுபர்கள், இவரோடும் ஒரே ஒரு சேர தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் அதிக சுபத்துவமான கிரகம். இப்போ அந்த குரு அதிக சுபத்துவம் சுபத்துவம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுல தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனத்தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர, மற்றபடி வந்து அதனை அடுத்து அந்த ஸ்டேஜ் அந்த சுபத்துவ ஸ்டேஜ்ன்றதுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா, அதை கணிக்கிற அமைப்புக்கு வந்துட்டிங்கன்னா தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சுவிடும். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால், என்னுடைய ஜாதகத்தில் புதன் வந்து நீச்ச பங்கமாகி குருவின் வீட்டில் அமர்ந்து உச்ச சுக்கரனோடு இருக்கிறார். உச்ச சுக்கரனோடு இருக்கிறது ஒரு நிலையில் அதிக சுபத்துவம். இதே சுக்கரன் ஒளியிழந்த நிலையில் பகை வீட்டிலேயோ எங்கேயோ இருக்கும்போது குறைந்த அளவு சுபத்துவத்தை புதனுக்கு தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு ஒரு இயற்கை சுபகிரகம் உச்ச நிலையில் இருக்கிறது, உச்ச நிலையில் இருக்கும்போது அதிக ஒளித்திறனோடு இருக்கிறது, அதிகமாக சுபத்துவப்படுத்தும் தகுதியோடு இருக்கிறது. இதே குரு உச்சமாக இருக்கிறார், 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாவார். அப்போ அந்த அதிக உச்சமாகின்ற நிலைமையில் அதிக அளவு சுபத்துவத்தை பார்க்கும் இணையும் கிரகங்களுக்கு தருவார். பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான சுபர்ன்னு சொல்கிறேன். அவர் பௌர்ணமி நிலையில் உச்ச நிலையில் இருக்கும்போது குரு சுபத்துவப்படுத்துகின்ற அதே அளவு சுபத்துவத்தை நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே நான் அறிந்த வரையில் என்னுடைய அந்த 100% சரியாக இருக்கிறதையும் பார்த்துருக்குறேன். அதிகமான சுபத்துவம் உள்ள கிரகத்துடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஆர்வங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதையும் வந்து நிறைய பேர் மெயில் எப்படி கொடுத்துருக்குறீங்கன்னா, வித்தியாசமாக இதை வந்து விளக்குங்களேன், ஜாதக அமைப்புகளோடு சேர்த்து விளக்குங்களேன். ஏன்னா ப்ரீமியம் வீடியோ நேயர்கள் எல்லாருமே ஜாதகத்தை போட்டு விளக்குறதுல தான் வந்து உங்களுக்கான ஆர்வங்கள் நிறைய இருக்கிறதுன்னு தெரியுது. ப்ரீமியம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கற்றலில் கேட்டல் நன்று அப்படிங்கிறத விட கற்றலில் பார்த்தல் நன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. பார்த்து உணர்வது இன்னொன்று, இதுவும் கேட்கறது தான், படிப்பது என்பது வேறு. இப்போ வந்து என்னை பார்த்து கொண்டே கேட்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வீடியோவும் போடுறோம் இல்லையா, அதனால் வீடியோவில் நான் பேசத்தானே செய்கிறேன். அப்போ கற்றலில் கேட்டல் நன்று. அந்த அமைப்பின்படி இப்போது ஒரு ஜாதகத்தை விளக்க போகிறேன். இப்போ இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் நுணுக்கமான, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பொதுவாக செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டிடம், அதிகாரம், விளையாட்டு, நெருப்பு, இது சம்மந்தப்பட்ட துறைகள்னு அதிலே எழுதியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்னென்ன தொழில் அப்படிங்கிறத ஒரு பார்க்க பார்க்க அல்லது அதை படிக்க படிக்க காரக விஷயங்களை வந்து உணர உணரத்தான் எந்த கிரகம் எந்த தொழிலை அமைத்து தரும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் சில நுணுக்க விதிகள்லாம் இருக்குது. இரண்டு நிலையில் ஒரு கிரகம் பதில பலன் தரும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரே கிரகம் இரண்டு விதமான பலன்களை கொடுக்கும், நேர் எதிரான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கலில் கூட எழுதியிருக்கிறேன், ஆத்திகரை உருவாக்கும் குரு தான் நாத்திகரையும் உருவாக்குகிறார். ஒரு சனியமும் சேர்த்து சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சித்தர், மிகப்பெரிய சித்தர், சிவபக்தி உள்ளவர்,
ஆன்மீகத்துல வந்து ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையுடையவர் சித்தர் ஞானிகள் இவர்களை சனி உருவாக்குகிறார். அப்ப அதே சனி தான் ஆன்மீகத்தையே வெறுக்கக்கூடிய பகுத்தறிவாளர் என்று சொல்லப்படக்கூடிய நாத்திகர்னு சொல்றோம் இல்லையா, பகுத்தறிவாளர் வேற நாத்திகர் வேற, நாத்திகர்ன்றதான் சரியான வார்த்தை. நாத்திகரையும் அவரே அதே சனியை உருவாக்குவார் அப்படிங்கறதுதான் உண்மையும் கூட. நாத்திகரையும் அதே சனி தான் உருவாக்குவார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இதைத்தான் நம்ம சுபத்துவம் பாபத்துவம் அமைப்புன்னு சொல்றோம். ஆன்மீக உயர்நிலையை அடையக்கூடிய அடைய தருகின்ற முதல் நிலை கிரகம் குரு. அவர் வந்து பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நாத்திகரையும் கடவுளை வெறுப்பவரையும் கடவுளே இல்லை என்று சொல்பவரையும் சுபத்துவ உயர்நிலையில் இருக்கும்போது அதீதமான ஆன்மீக நானே கடவுள் அப்படிங்கிற நானே கடவுள்னு சொல்ல வைக்கிறதுக்கு சனி காரணம், குரு காரணம் இல்லை. இதில் உள்ள சில வித்தியாசங்களை தான் காரக பாவக வித்தியாசங்களை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்திற்கு ஏன் இதை முன்னேற்பாடாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடுத்து வரப்போகிற ஜாதக கட்டத்தில் ரெண்டு நிலைகளை முரண்பட்ட நிலைகளை விளக்கப் போகிறேன். அப்போ குரு சனி கேது மூவர் தான் ஆன்மீகத்திற்கு முதன்மையான கிரகங்கள். குரு எங்கே எப்படி சனி எங்கே எப்படி அப்படிங்கிறதுல தானே கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, ஒரு ஒரு ரிஷியாக இருக்கட்டும் ஒரு ஞானியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சேவையாற்றுபவர் கடவுள் தொண்டாற்றுபவராக இருக்கட்டும் நானே கடவுள்னு நம்புகிறார் இல்லையா. உதாரணமாக இன்று இருப்பவர்களை சொன்னால் கான்ட்ரவர்சி வந்துடும். யாகவாமுனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நான் தான் கடவுள் என்னுடைய என்னுடைய மொழி இனன்ய மொழின்னு சொன்னார், தானே கடவுள் என்று நம்பினார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சித்து நிலைக்கு சென்றவர்கள் அவர்களை கிட்டத்தட்ட மனம் பிறழ்ந்தவர்கள் தான் சொல்லணும், அதற்காக அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை, மனம் பிறழ்ந்தவர்கள். ஒரு நிலையில நானே கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே நான் கடவுள் என்றே நம்புகிறவங்களா இருப்பாங்க. நான் தாயா கடவுள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த காரணம், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது நம்முடைய நோக்கம் இல்லை. அதற்கான நிலையை ஜோதிடத்தில் விளக்குவது நம்முடைய நம்முடைய அமைப்பு, நம்ம அதற்கான நம்முடைய தளம் இதுலயே போயிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஞானி சொல்றார், என்னை வந்து கும்பிடுன்னு சொல்றார், நான் தான் பகவான்னு சொல்றார், அப்படி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னா அதற்கு காரணமானவர் சனி. ஆன்மீகத்தில் உள்ள ரெண்டு நிலை, குரு வந்து உயர்நிலையில் இருக்கிறவர் தான் ஞானின்னு சொல்லவே மாட்டார், தான் கடவுள்னு சொல்லவே மாட்டார், அவர் பேசவே மாட்டார், நம்ம தான் அவரை போய் தேடி போவோம். மகாபெரியவர் மாதிரி மகாபெரியவர் வந்து நம்ம தான் கடவுள்னு சொன்னோம், மகாபெரியவர் வந்து நம்ம தான் வந்து மகாபெரியவரானோ நம்ம தான் கூப்பிட்டோம், அவரை வந்து அவரை அவரை கூப்பிட்றது அப்படி கூட அவர் விரும்பலை. அவருக்கான எந்த மரியாதையும் அவர் ஏற்றுக்கிட்டவரே இல்லை, அவர் உண்மையான துறவி. ஆனால் நம்ம தான் காஞ்சி கடவுள், நானும் ரொம்ப மனம் முவந்து காஞ்சி கடவுள்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம காலத்தில் வாழ்ந்த கடவுள் மாதிரியே இருந்தவர், கடவுளைப் போலவே இருந்தவர், எந்த வசதிகளையும் சொகுசுகளையும் அனுபவிக்காதவர், கடைசி வரை முற்றும் துறந்த முனிவராக ஒரு துறவியாக ஒரு இலக்கணமாக இருந்தவர். அதற்கு காரணம் குரு. ஆக தானே அவர் எந்த காலத்திலேயே மகாபெரியவர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டது இல்லை, அவருடைய கடவுள் அன்னை காமாட்சி தான், காஞ்சி காமாட்சி தான் அவளுக்கு அவருக்கு கடவுளாக இருந்தார். அவர் வந்து ஒரு ஒரு மதத்தின் ஒரு அமைப்பின் பிரதிநிதியாகத்தான் தன்னை வந்து காட்டிக்கொண்டார், துறை முழுக்க முழுக்க துறவியாக காட்டிக்கொண்டார். இதனுடைய அமைப்பு வந்து முழுக்க முழுக்க குருவின் உயர்நிலை, குருவின் உயர்நிலை சனியின் உயர்நிலை. இப்போ யாகாவாமுனிவர் எடுத்துக்கிட்டால் அவர் தன்னை கடவுள்னு சொன்னார், என்னுடைய மொழி இனன்ய மொழின்னு சொன்னார், நான் தான் கடவுள் என்று சொன்னார். அவர் வந்து ஒரு ஆன்மீக அமைப்பாக நடத்தலை, அவரைக்கும் பக்தர்கள் இருந்தார்கள், அவர் உண்மையிலேயே தன்னை கடவுளாக நம்பினார். அதற்கு காரணமானது சனி. அதைத்தான் அந்த எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஆன்மீகம், எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகம் அப்படின்னு சில காரகத்துவ நிலைகளை சொல்றேன். ஜோதிடத்துல ஓரளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு வரணும்னு சொன்னா, பலம் எப்படி நடக்கும் அப்படின்னு அறியணும்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த காரக ஆதிபத்திய விஷயங்கள்ல உள்ள வேறுபாடுகள், அந்த மைனூட்டான நுணுக்கமான சமாச்சாரம்னு சொல்றேன் இல்லையா, அந்த நுணுக்கங்கள் உங்களுக்கு புரிந்தே ஆக வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அந்த நுணுக்கங்கள் எப்போது உங்களுக்கு புரிகிறதோ, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்மீகம்னா குரு சனிக்கு ஏதுன்னு மொத்தமாக சொல்லிடக்கூடாது. அப்போ ஆன்மீகம் அப்போ அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன, அது அதற்கடுத்து எப்படி, அப்போ தான் வந்து நம்ம புத்தாம்பதுவாக ஜோதிடத்தை பார்க்க முடியாமல் ஒரு துல்லியமான பலன் அறியும் கலையாக இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்து கொள்ள முடியும். சரி, இங்கே நான் சொல்ல போவது சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, சுக்கிரன் சந்திரன் இரண்டுமே பெண் கிரகம், சுக்கிரன் சந்திரன் இரண்டுமே பெண் கிரகம், இரண்டுமே கலைக்கு காரணமான கிரகம். சுக்கிரன் கலை காரகன், சந்திரனும் கலைக்கு காரணமான ஒரு கிரகம் தான், ரெண்டுமே சினிமாவுக்கு காரணமானது. இங்கே வந்து ராகுவை இணைத்துக் கொள்ள வேண்டும். கலைக்கு காரணமான கிரகங்கள்
சுக்கிரன் சந்திரன் ராகு. இப்ப இதுல வந்து கலைன்னு சொல்றதுலயே சினிமான்னு சொல்றோம், ஒருவர் நடிக்கிறார் ஒருவர் இயக்குகிறார். அப்ப நடிப்புக்கு வேறு விஷயம், இயக்குவதற்கு வேறு விஷயம். அப்ப இந்த இடத்துல இயக்கம்னு வந்துட்டாலே சுக்கிரன் புதன் சந்திரன் என்று வந்துவிட வேண்டும். ஏனென்றால் புதன் வந்து இயக்குவதற்கு அறிவுத்தனம், அறிவு அறிவான அமைப்புகள், கிரியேட்டிவ். அதாவது சுக்கிரன் ஒரு பொம்மையை போல பொம்மையை நடிப்பார், பொம்மையா நடிப்பார், அந்த பொம்மையாக இருப்பார். அந்த பொம்மையை நடிக்க வைப்பவர் புதன், இயக்குபவர் புதன். சுக்கிரன் சொல்வதை செய்யும் கிளிப்பிள்ளையாக இருக்கும். அதை அந்த கிளிப்பிள்ளையை சொல்ல வைப்பவராக இருப்பார் புதன், இயக்குபவர். புதன் தான் வந்து எழுத்துக்கு ஒரு நாடக நடிகரை குறிப்பவர், சினிமா நடிகரை குறிப்பவர் சுக்கிரனும் ராகுவும். அதே இயக்கத்தை குறிப்பவர் புதனும் சந்திரனும். சந்திரன் மனதிற்கு காரணமானவர். அந்த மனதின் மூலமாக எண்ணங்களோ ஒரு வசனங்களோ பிறக்கின்றன. கிரியேட்டிவ் அமைப்புக்கு புதனும் சந்திரனும் காரணமாக ஆரம்ப ஒரு சீன், ஒரு ஒரு மனதிற்குள் ஒரு காட்சியை அமைத்து கொண்டு அந்த காட்சியை அப்படியே கொண்டு வந்துடுறவர், விஷுவலாக கொண்டு வந்துடுறவர் புதனும் சந்திரனும். ஒரு காரகத்தை வந்து நுணுக்கமாக சொல்றது எப்படின்றதுனால சொல்றேன். எடுத்த உடனே சினிமாவா, நீங்கள் சினிமாவில் ஜெயிப்பீங்களா அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி, எனக்கு சினிமா வருமா அப்படின்னு கேட்டால் நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, சினிமாவில் நீங்கள் என்னவாகணும்? சிலர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுவாங்க, சிலர் காமெடி நடிகர் ஆகணும், காமெடி நகைச்சுவைன்னு வந்துட்டு மறுபடியும் புதனுக்கு வந்துடணும். புதன் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் அவர் நகைச்சுவை நடிகராக இருப்பார். உங்களுக்கு தெரிஞ்ச நகைச்சுவை நடிகர்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். புதன் வலுத்திருப்பார், சுக்கிரனும் ராகும் இணைந்திருக்கும். அவர் ஃப்ரேம் என்று சொல்லப்படக்கூடிய காட்சியில் இருப்பார். காட்சிக்கு பின்னால் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சந்திரனும் புதனும் வந்துவிடும். காரகத்துவங்களுடைய நுணுக்கமான விஷயங்கள் இவை. சினிமா துறைக்கு ஒட்டுமொத்தமாக சுக்கிரன் காரணம் அல்ல, சுக்கிரனும் சந்திரனும் காரணம். இவர்கள் இருவரும் பெண்மை தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய நளினமான கிரகங்கள். இந்த நளினம் என்பது எங்கே தேவைப்படுகிறது என்றால் ஆணே பெண்ணாக நடிக்கக்கூடிய மீடியா சினிமா, நீங்கள் எத்தகைய இயல்பு கொண்டவராக இருந்தாலும் அதற்கு நேர்மாறான இயல்பு கொண்டவராக நடிக்க வைப்பது தான் அவங்களுடைய அந்த மீடியா நாடகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். அந்த காலத்தில் சினிமா நாடகம்னு சொல்லப்பட்டது, இந்த காலத்தில் நம்ம சினிமான்னு சொல்கிறோம். ஆகவே இந்த விஷயங்களை சந்திரனும் சுக்கிரனும் நளினமான தன்மையை வெளிப்படுத்துகிறவர்கள். இவர்களோடு ராகு இருக்கும்போது இவங்களை ரொம்பவும் நெருங்கிடக்கூடாது, இவங்கள பாதித்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ராகு வந்து பிரபலமாக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவர் துறையில் வந்து நீங்கள் பிரபலமாவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ராகு சுகத்துவமாக சுக்கிரனோடு எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கலாம், சுக்கிரனோடையே இருக்கலாம், மறைமுகமாக சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். மறைமுகம்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க, மறைமுகமாக ஒரு ஒரு கிரகம் வந்து மறைமுகமாக தொடர்பு கொள்வது தான் மிகப்பெரிய விஷயம். அதில் தான் வந்து அங்கே வந்து நீங்கள் ஒரு அங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும். ஒரு கிரகம் எப்போது மறைமுக தொடர்பாக சுவர்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அங்கே வந்து ஒரு நல்ல தன்மை இருக்கும். குறிப்பாக இருள் கிரகங்கள், இதை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாதகத்தோட சொல்லியிருந்தேன். அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகணும்னாலும் அவர் மறைமுகமாக உச்சமாகிறது நல்லது அப்படின்னு மாதிரிலாம் சில இடங்களில் சொல்கிறேன். அந்த மறைமுக தொடர்புகளை விளக்குவேன். ஆக எங்கே ராகு மறைமுகமாக சுக்கிரனோடு தொடர்பு கொள்கிறாரோ அங்கே ஒரு சினிமா பிரபலம் இருப்பார். நேரடியாக தொடர்பு கொண்டால் அது வேறு விதமான குவாலிட்டியோட படிநிலையோடும், மறைமுகமாக தொடர்பு கொண்டால் அது வேறு விதமான இந்த அமைப்போடும் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்ப இந்த அமைப்பின்படி சந்திரனும் சுக்கிரனும் சினிமா சம்பந்தப்பட்ட கிரகங்கள். அப்ப அந்த சினிமாலேயே வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள வைப்பவர் சுக்கிரன், மறைமுகமாக தொடர்பு கொள்ள வைக்கிறவர் சந்திரன். சந்திரன் வந்து அழகு நிலைய மேக்கப் போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, மேக்கப் போடுறவங்க பின்புறத்தில் இருப்பவர்கள், திரைக்கு பின்புறத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் காட்டுவார். சந்திரனும் புதனும் சேர்ந்தால் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இப்படி போயிடுவார். அதே சந்திரன் வலுத்து சுக்கிரன், சந்திரன் வலுத்து சுக்கிரன் வலுவிழந்திருக்கின்ற நிலையில் கொஞ்சம், அதுதான் முழுக்க வலுவிழக்கக்கூடாது. இந்த துணை முதன்மை துணை கிரகங்கள்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா,
மருத்துவர் ஆகிறதுக்கு செவ்வாய் முதன்மை கிரகம், இரண்டாம் நிலையாக குருவா சூரியனா என்பதை பொறுத்து அவர் எத்தகைய மருத்துவர் என்பது அனை மொத்தம் மூன்று கிரகங்கள். ஒருவர் மருத்துவராக வேண்டும் என்றால் செவ்வாய் சூரியன் குரு மூன்று பேரும் வலுத்திருக்க வேண்டும். மருத்துவத்திற்கு முதன்மை எம்பிபிஎஸ் டாக்டர்னு வந்துட்டா முதன்மையாக சில செவ்வாய் வலுத்திருக்க வேண்டும். அதன் பின்னணியில் இரண்டாவது அமைப்பில் அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறாரா அல்லது அறுவை சிகிச்சை இல்லாம வேறு சில நிலைகளாக சொல்லப்படக்கூடிய அந்த தோல் நோய் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி வந்துருது இல்லையா, தோல் நோய் சைக்கிரியாசிஸ்ட் கூட டாக்டர் தான். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எப்படி வரணும் அப்படின்றத சூரியன் குருவோட நிலையை வந்து தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டும். இங்கே இப்போது நான் சொல்ல போகிறது வந்து சுக்கிரன் சந்திரன். ஒரு உதாரண ஜாதகத்தை போட போகிறோம். அந்த உதாரண ஜாதகத்தின்படி வந்து உங்களுக்கு சில நிலைகளை விளக்குனா இப்போது நான் சொல்வதை விட அதிகமாக உங்களுக்கு அந்த காரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த அமைப்பில் வந்து இப்போது நீங்கள் சரி இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். சுக்கிரன் வந்து நேரடியான கலைத்தன்மையை குறிப்பவர், நேரடியாக நடிக்க வைப்பவர். சுக்கிரன் வந்து மேக்கப் போடுபவர், சுக்கிரன் வந்து மேக்கப்பை போட்டுக்கொள்பவர் நடிகர். சுக்கிரன் மேக்கப் போட்டுக்கொள்ளும் நடிகராக இருப்பார், சந்திரன் மேக்கப் போடுகின்ற ஒப்பனையாளராக இருப்பார். இருவருமே சினிமாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இருவருமே சினிமாவில் இருக்கிறாங்கன்ற போது ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல வந்து யார் அதிகமான சுகத்துவம் அடைகிறார்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து அதிகமான வலுவாக இருந்தால் அவருக்கு வந்து நடிக்கிறதுல ஆசையாக இருக்கும். சந்திரன் வந்து அவரோட தொடர்பு கொண்டு அல்லது சந்திரன் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து அவர் வந்து ஒப்பனையாளராக இருப்பார். அல்லது இந்த அழகு நிலையம் நடத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, பியூட்டி பார்லர்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்பு மணமகன் மணமகளுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, மணமகன் மணமகளுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே வந்து அந்த சந்திரனுடைய இரண்டாவதாக துணை கிரகமான சுக்கிரனோடது. அழகு நிலையம் நடத்துவது, ஒப்பனையாளராக இருப்பது, இவைகள் அனைத்துக்குமே வந்து சுக்கிரனும் சந்திரனும் வலுவாக இருக்க வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் வந்து ஒருவர் வந்து ஒப்பனையாளர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் இருப்பார் அல்லது அழகு நிலையம் நடத்தி சம்பாதிப்பார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னொன்று சந்திரன் வலுவாக இருந்தால்தான் அந்த முடி திருத்தகம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்கள் வந்து ஆண்களின் அழகு நிலையம்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா கூட சந்திரனும் சுக்கிரனும் தான் வளர்த்துருக்கும். முதன்மை நிலையாக சந்திரன் வளர்த்திருப்பார். இதில் வந்து என்ன அதிக சுபத்துவம் எது குறைவான சுபத்துவம் என்பதை பொறுத்து ஒருவருடைய தொழிலை நிர்ணயிக்க முடியும். அதாவது சந்திரன் அதிகமாக வலுத்து சுக்கிரன் குறைவான நிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு ஒப்பனை செய்வதில் ஆர்வம் இருக்கும். இயல்பாகவே அவர் ஒப்பனை செய்து விடுவதாக இருப்பார். சந்திரன் வலுத்தவர்கள் அனைவரையுமே பார்த்தீர்களானா அவங்களுக்கு சுக்கிரனோ குருவோ தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் அடுத்தவர்களை அழகுபடுத்த விரும்புவார்கள், அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களோட பார்த்துக்கலாம். இப்போது திரையில் வருகின்ற ஒரு ஜாதகத்தை பாருங்க. திரையில ஜாதகம் வந்துருச்சு. இந்த பெண் ஒரு 23 வயது பெண், ஒரு உதாரண ஜாதகமாக கொடுக்கிறேன். 23 வயது பெண், மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். 26/3/1997 8/16 இரவு தேனியில் பிறந்திருக்கிறார் இந்த பெண். இப்போ ஜாதகம் வந்துருச்சு பாருங்க. மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மீன லக்னம் ரிஷபராசி, லக்னத்தில் சனி, 3 சந்திரன், 6 சூரியன் புதன் ராகு, 7 சுக்கிரன் லக்னத்தையும் அங்கே இருக்கின்ற சனியையும் பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு, 8 செவ்வாய், 11 குருவும் சனியும் பரிவர்த்தனை கவனிங்க, கேது 12 கேது. அப்படியே அம்சத்தையும் சொல்லிவிடுகிறேன், நவாம்ச அமைப்பையும் சொல்லிவிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நவாம்சத்தை வந்து கேட்குறீங்க. நவாம்சத்தை வந்து பொதுவெளியில் யூடியூப் வழியில் போட முடியலையே தவிர எங்கேயாவது நவாம்சத்தை சொல்லிடுறேன். நவாம்சத்தை வேணாலும் போட சொல்கிறேன். நவாம்சம், நவாம்சத்தில் எண் கிடையாது. நான் தவறாக என்ன சொன்னால் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதை நவாம்சத்தில் வந்து எண் கிடையாது. இங்கே நவாம்சத்தில் வந்து துலாம் லக்னமாக அமைகிறது. துலாம் லக்னம், துலாத்திற்கு 2 ராகு, 5 செவ்வாய் சனி, 8 கேது, 9 சூரியன் சுக்கிரன், 10 குரு, 12 சந்திரன் புதன். இதான் அந்த பெண்ணுடைய நவாம்ச நிலைமை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபத்துவ சுற்றுமவல் கோட்பாட்டு அமைப்பின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும். உங்களுக்கு அதன் பேரில் வந்து மனம் செல்லும் அப்படிங்கிறதான் ஒரு விதின்னு சொல்லிட்டேன். இந்த அமைப்பின்படி குரு பாருங்க, மேலே காட்டப்பட்டிருக்கிற ஜாதகத்தில் பாருங்க,
குரு வந்து பரிவர்த்தனையாகி 11 இடத்தில் பரிவர்த்தனையாகி 3 உச்ச நிலையில் இருக்கின்ற சந்த சூரிய கேந்திரம் 3 உச்ச நிலையில் இருக்கின்ற அர்த்த சந்திரம் தான் அஷ்டமி நவமி திதியில தான் இருப்பார். இந்த மாதிரி என்ன அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அன்று அஷ்டமி நவமி திதியாக இருக்கும். ஆக சந்திரன் 3 உச்சமாக இருக்கின்ற இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திரனும் சுக்கிரனும் 7 இருக்கின்ற சுக்கிரனும் ஒரு சேர குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ஒரு சேர குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இருவருமே சனியின் பார்வையிலும் இருக்கிறாங்க. சுபத்துவ சனி இங்கே சனி பார்வை கெடுக்கும் நிலையிலும் இல்லை, சனி பார்வை என்றைக்குமே கொடுக்காது. இந்த சுபத்துவ சனி பரிவர்த்தனையாகி மீனத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவின் வீட்டில் இருக்கின்ற சனி 3 பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். சனி பார்க்கிறது என்னைக்குமே வந்து கெடுதல் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி பார்வை என்றைக்குமே கெடுதல் தான். கெடுதலின் தன்மையை குறைப்பது சுபத்துவம். ஒரு நன்மையை சனி குறைக்கும். பாபத்துவம் அடைந்த சனி கடுமையான கெடுமையை தரும். சுபத்துவம் உள்ள சனி கெடுதலை குறைத்துக் கொள்ளும். நல்லதன் மட்டும் எடுத்துறாதீங்க. சனியின் 3 பார்வை சூரியனுக்கும் தப்புத்தான், சுக்கிரனுக்கும் தப்புத்தான். அப்ப சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரனும் சற்று அளவு குறைகிறார்கள், அதான் உண்மை. ஆனால் அதை குருவின் பார்வை ஈடுகட்டுகிறது. குரு சந்திரனை அதிக சுபத்துவப்படுத்துகிறார், சுக்கிரனை நீச்சனை நீச்சன் பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலையும் சுபத்துவப்படுத்துகிறார். ஆக இங்கே இந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற முதன்மை சுபத்துவ கிரகம் சந்திரன். ஸ்தான பலத்தை இழந்து 2 சுபத்துவமாக இருக்கிற கிரகம் சுக்கிரன். இதே சுக்கிரன் உச்சமாக இருந்தால் நேரடி சினிமா தொடங்கும். சந்திரன் ஸ்தானபலத்தோடு ஒரு அதிக சுபத்துவத்துல ஸ்தானபலம் எங்கே அதிகமான கிரகம் இருக்கிறதோ அந்த ஸ்தானபல கிரகம் தான் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறது எடுத்துக்கணும். இங்கே சந்திரன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, உச்ச நிலையில் இருப்பதால் இவர் அதிக சுபத்துவம். ஜாதகம் தெரியுது பாருங்க. ஆக இந்த பெண்ணிற்கு ஒப்பனை கலையில் பியூட்டி பார்லர் இது போன்ற பிரைட் குரூம் இந்த மாதிரியான இதுல தான் வந்து சிறு வயதிலிருந்தே ஆர்வம். ஒப்பனை கலையில தான் இந்த பெண்ணுக்கு ரொம்ப பெரிய சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இந்த அமைப்புகள் எல்லாமே 3 இடத்தில் இருக்கின்ற உச்ச சந்திரனை குருபார்த்து சுபத்துவப்படுத்தியதாலும் ஒப்பனைக்கு துணை கிரகமான சுக்கிரன் நீச்சனாக இருந்தாலும் கேந்திரத்தில் தனித்து நீச்சமாகி குருவின் பார்வையை பெற்று 2 நிலை சுபக்கிரகம் ஆனபடியாலும் நிச்சயமாக இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து இந்த பெண்ணிற்கு இந்த இந்த விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறது. இவர் வந்து இப்பதான் சிறு வயது, 23 வயது. தற்போது இவருக்கு குருதசையை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த குருதசை ஆரம்பிச்சதுனால அந்த குருதசையிலேயே குருவும் வந்து 11 இடத்துல பரிவர்த்தனை அமைப்புல லக்னத்தோடு தான் பரிவர்த்தனையா இருக்கிறார். சந்திரனுக்கு கோணத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்புல குருதசையில இவர் வந்து ஒப்பனை கலையிலேயே தன்னுடைய தொழிலை அமைத்துக் கொள்வார் அப்படிங்கறதான் உண்மை. ஆக ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை முதன்மை சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது, 2 நிலை கிரகம் எந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதுன்றதை வச்சே தொழிலை சொல்லிவிட முடியும் அப்படிங்கறதான் உண்மை. ஜாதகம் வரும்போதே நான் வந்து இதை பத்தி தான் கேட்டேன். அவங்களும் ஆமா, அவங்க வந்து பியூட்டி பார்லர்ல தான் ஆர்வமா இருக்கிறாங்க, கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க, பியூட்டி பார்லர் வைக்கலாமான்னு இருக்கிறாங்க. இதை வைங்க. இந்த பெண்ணுக்கு பியூட்டி பார்லர் அமைப்பும் அந்த ஒப்பனை செய்கின்ற அந்த அமைப்பும் பிரைட் குரூப் இந்த அமைப்பும் நல்ல ஜீவனத்தை குருதத்தை சனிதசையில செய்து தரும் அப்படின்னு சொன்னேன். ஆகவே அந்த துணை கிரகங்கள் முதன்மை சுபத்துவ கிரகங்கள், இதை வைத்தே வந்து நிச்சயமாக செய்கிற தொழிலை சொல்லிவிட முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் தான். மீண்டும் நாளைக்கே இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ சீக்வன்ஸாக வர முடியல, எப்படியும் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 15-20 வீடியோக்கு 15 வீடியோக்கு மேலே போடணும். அதனால் நாளைக்கே இன்னொரு வீடியோவையும் ப்ரீமியம் வீடியோவில் போட சொல்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.